மனிதனுடைய உடலை வியாதிகள் பிடிப்பது போலவே அவனுடைய உள்ளத்தையும் கவலைகள் அவ்வப்போது ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. தேக உபாதையை கண்டு மனிதன் ஒவ்வொரு சமயமும் இனி நம் உடம்பு எப்போதும் முன்போல ஆகுமோ என்று அச்சம் கொள்கிறான். ஆனால் மருந்துகள் சாப்பிட்டு பழைய பலம் திரும்பியதும் வியாதி என்ன என்ன செய்திட முடியும், வராம ஜாக்கிரதா பார்த்துக்கிட்டா போச்சு என்று திடம் பெறுகிறான். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் மனம் மிக பலவீனம் அடைந்து இதிலிருந்து மீழ வழியே இல்லையோ என்று அஞ்சுகிறது. நம்பிக்கையூட்டும் சந்தர்ப்பங்கள் தோன்றி அப்போதைக்கு அபாயம் நீங்கியவுடன் இதுக்கா இப்படி பயந்தேன் என்று தைரியம் பெறுகிறது. வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்த சுதர்சனத்தின் மனத்தில் இப்போது கவலையின் மேகங்கள் விலகி நம்பிக்கை என்ற சூரிய கிரணங்கள் ஒளி வீசி கொண்டிருந்தன. இப்போதைக்கு தப்பிவிட்டேன், ஆனா இனியொரு தடவை இந்த மாதிரி நான் செய்யவே மாட்டேன் என்று உறுதி செய்து கொண்டே போனான். புதிய செலவுகளுக்கு உடன்பட முடியாதென்று துணிச்சலாக சொல்லிவிடுவதென்றும் வைராக்கியம் செய்து கொண்டான். ஆமா, மீனாட்சி அம்மாள் பிள்ளை ஸ்ரீனிவாசன் சொல்லி அலமாரி மேஜ நாற்காலிகள் எல்லாம் கூட எடுத்துட்டு போய் சொல்லிட வேண்டிதான். ஏதானும் நஷ்டம் கேட்டாலும் கொடுத்துடலாம். கஷ்டகால வாழ்க்கைக்கு நான் பணம் எடுத்தேனே ஒழிய என் வீட்டை அழகு செய்து கொள்ளவா, அது பெரிய தவறாயிற்றே என்று எண்ணிக்கொண்டான். கணக்கு வச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் எடுத்த பணங்கள் எல்லாமே திருப்பி போட்டுடு என்று மனசாட்சி அந்த சந்தர்ப்பம் பார்த்து அவனுக்கு ஞாபகம் ஊட்டியது. ஆட்சேபனை எனக்கு இல்லையே, என் வேலைக்கு தகுந்தபடி கிடைக்கட்டும், கட்டாயம் முதல் காரியமா போடுறேன், யாருக்கு வேணும் இந்த திருட்டு காசு என்று பதில் சொன்னான். கூடவே அவன் எஜமானனுடைய ஞாபகம் வந்தது. அவர் என்ன செய்வார், சொல்கிறவன் ஒழுங்கா சொன்னா என்னை இப்படி வச்சிருப்பாரா, கண்ணை மூடிக்கிட்டு 1000 10000 என்று தர்மம் செய்யற பிரபுவா இருக்கிறவரு வேலை செஞ்சுட்டு 50 100 கேட்கறதுக்கு இல்லைன்னு விடுவாரா, இந்த கங்காதரம் பண்ற அக்கிரமம் இல்லையா காரணம் என்று யோசனைகள் ஓடின. வாசலில் ஸ்ரீனிவாசனும் அவன் பின்னால் ஆதிகேசவனும் நின்று கொண்டிருந்தார்கள். சுதர்சனத்தை பார்த்ததும் புன்னகை செய்து, உள்ள வாங்க, உங்களுக்காகத்தான் டாக்டர் காத்திருக்கிறார், மயிலாப்பூர்ல அவருக்கு ஒரு அர்ஜென்ட் கேஸா, போகணுமா என்றான் ஸ்ரீனிவாசன். டாக்டர் வஜ்ரேஸ்வரி புறப்பட்டு கொண்டே இருந்தால், கங்கிராஜுலேஷன்ஸ், மருமான் பிறந்திருக்கான் பாருங்கோ என்றாள். நீங்க சமயத்துக்கு வந்து உதவுனது எவ்வளவோ பெரிய உபகாரம், நீங்க பார்த்து கொள்றதுக்கு சொன்ன பிறகு எங்களுக்கு கவலையே இல்லை என்றான் சுதர்சனம். ஸ்ரீனிவாசன் ஃபோர்ஸ் செஞ்சா, நல்ல வேலை நான் தேனாம்பட்டியில ஒரு கேஸ்க்கு புறப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ மயிலாப்பூர்ல ஒரு கேஸ் வந்து பாத்துக்கணும், நான் வண்ணாரப்பட்டிக்கு ஓடியானும், அநேகமா இன்னைக்கு ராத்திரி பூராவும் கண் விழிப்பு தான் எனக்கு என்றாள் அந்த டாக்டர். எல்லா இடங்கள்லயும் பிரசவ கேஸ் தானாக்கும் என்று கேட்டாள் மீனாட்சி அம்மாள். அவளும் அறைக்குள் உதவிக்கு வந்திருந்தாள். ஆமாம்மா என்றாள் வஜ்ரேஸ்வரி. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆச்சரியம்னு எண்ணிட்டு இருக்கோம், உலகத்தில் எத்தனை எத்தனையோ குழந்தைங்க பிறந்துக்கிட்டே தான் இருக்கு. பிரசவ ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா 5 குழந்தை 8 குழந்தை ஏக காலத்தில் பேசினில் போட்டு குளிப்பாட்டிட்டு வருவாங்க நர்ஸுங்க, ஒவ்வொன்று கழுத்துலேயும் அடையாளச்சீட்டு கட்டியிருக்கும் என்றான் ஸ்ரீனிவாசன். லேடி டாக்டர் வெறுமே புன்னகை செய்தாள். நான் வரட்டுமாம்மா என்று கேட்டாள். டாக்டர் வந்த முகூர்த்தம் சீக்கிரத்திலேயே கோமளமும் உண்டாகி இந்த மாமிக்கு பேரம் பிறக்கணும், வெள்ளை வைத்து பேரன்னா அது தனி விசேஷம் இல்லையா என்றாள் மீனாட்சி அம்மாள் உற்சாகமாக. தேஷாக நான் போற இடங்கள்லாம் அப்படித்தான் சொல்றாங்கம்மா என்றாள் டாக்டர். வாசலில் இருட்டிலே நின்ற ஆதிகேசவன் முகத்தை சுளித்து அத்தனை பேருக்கும் அழகு காட்டினான். ஸ்ரீனிவாசன் ஜாடை செய்ய சுதர்சனம் சட்டை பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை உருவி அவன் கையில் கொடுத்தான். ஸ்ரீனிவாசன் உடனே, டாக்டர் நீங்க செஞ்சிருக்கிறதுக்கு நாங்க என்ன கொடுத்தாலும் போதாது, தயவு செய்து இதை வாங்கிக்கணும் என்றான். தேங்க்ஸ் என்று அதை வாங்கி காலை அரைக்கால் கண்ணால் அதை கவனித்து டம்பப்பைக்குள் வைத்து கொண்டு டக் டக் என்று வெளியேறி சென்று காரில் ஏறிக்கொண்டாள் வஜ்ரேஸ்வரி. டாக்டர் போன பிறகு உள்ளே வந்தான் சுதர்சனம். மீனாட்சி அம்மாள், இந்த நாளில் தான் லேடி டாக்டர் கூப்பிட்றது, பணம் கொடுக்கறது, இல்லாத அமக்கலம் பண்ணுறது. எங்கள் வீட்டில் லோகாம்பான்னு ஒரு பாட்டி இருந்தா, தெரு பூராவுமே அவள் இல்லாமல் ஒரு பிரசவம் நடக்காது, அவள் சொன்னால் சொன்னது தான் சரியாக இருக்கும், அவள் இருந்தால் ஒரு பயம் இல்லை என்றாள். அந்த நாள் மனுஷா இப்போ ஏது என்று கேட்டாள் சௌந்தரம். நமக்கு வேண்டியது ரிசல்ட், பாட்டி வந்தான்னா லேடி டாக்டர் வந்தான்னா என்றான் ஸ்ரீனிவாசன். குழந்தை கொடி சுற்றி பிறந்ததால் மாமாவுக்கு சற்று போதாதென்றும் அப்போது பார்க்க வேண்டாம் என்றும் மீனாட்சி சொன்னாள். சுதர்சனம் மாடிக்கு சென்றான். கோமளம் பக்கத்தில் வந்து, குழந்தை குஷ்கு முஷ்குன்னு ரொம்ப நன்னா இருக்குண்ணா என்றாள் சந்தோஷமாக. கொடி சுத்தி பறந்ததுன்னு கொஞ்சம் மாமாவுக்கு போதாதுன்றாளே, கொஞ்சமா போதாது கோமளி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, போட்டோம், நல்லபடியா குழந்தை பிறந்தது அதை சொல்லு என்றான் சுதர்சனம் திருப்தியுடன். மூக்கு அப்படியே உங்க மோதக மூக்குதான், அச்சாச்சரம் மாமா தான் என்று மீனாட்சி சொல்லிட்டா. தலையில வேணா மயிர் இருக்கு, அடே அப்பா என்ன கத்தல், அது மட்டும் அப்பனை கொண்டுட்டான் போல இருக்கு என்றான் சுதர்சனம். அவன் வாயை பொத்தி விட்டு, கோமளம் பேசாதீங்கோ, சொல்லிட்டேன், அத்தனையும் செஞ்சுட்டு கழுநீர்ல கை விட்காதீங்கோ, ஏது பணம் என்று கேட்டாள். எப்படியோ கொண்டு வந்தேன் கோமளம், இருக்கிற செலவை பார்த்தா இந்த அலமாரி வகையரா நமக்கு இப்போது வேணான்னு தோன்றுறதே, எனக்கும் தான் தோன்றது, ரொம்ப ஒத்தாசையா இருக்காங்க, அதை பார்த்தா எப்படி வேணான்னு முறிச்சுன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்று வேதனைப்பட்டாள் கோமளி. மிகுதி இருந்த பணத்தை மறுநாள் பேங்கில் போடுவதா என்று யோசனையை உடனே கைவிட்டான் சுதர்சனம்.
திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் மறுநிமிஷம் அவனை கைது செய்ய வேற ருஜு தேவையில்லை அல்லவா? ஆகவே கோமலத்தின் கையில் கொடுத்து, இதை ரொம்ப ஜாக்கிரதையா அவன் பெட்டியில வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளும் தெரிய வேண்டாம், வெளியிலும் தெரிய வேண்டாம் என்று எச்சரிக்கையும் செய்தான். அன்றிரவு வெகு நேரம் வரையில் சுதர்சனம் நித்திரை கொள்ளவில்லை. ஆயிரம் ஆயிரம் கவலைகள் பயங்கள் எல்லாம் அவனை வந்து தாக்கின. பீதாம்பரத்தை மேலே சாத்தி கொண்டு ஆஞ்சநேய மூர்த்தி ஒரு பெரிய கதையை சுழற்றி கொண்டு அவனை நோக்கி வந்து, எங்கள் முதலியாரின் பணத்தை எடுத்தாயாடா? ஏ பதரே, உன் மண்டையை உடைக்கிறேன் பார் என்பது போல் இருந்தது. பல முறை இம்மாதிரி கனவுகளிலிருந்து திக் திக் என்று விழித்து கொண்டான். மார்பு படபடத்தது. கோமலத்தை பார்த்தான். பாவம், தன்னை மீறி ஓடியாடிய களைப்பில் சோர்ந்து போய் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். மீனாட்சி அம்மாள் கோமலத்துக்கு குழந்தை வேணும் என்றாள். வஜ்ரேஸ்வரி தன் கைராசியை பற்றி சொன்னாள். அன்று பார்வதி வேறு ஆசீர்வாதம் செய்திருக்கிறாள். சின்ன பாப்பாக்களிடம் ஏனோ சுதர்சனத்துக்கு அத்தனை மோகமில்லை. 3 வயதிலிருந்து 5 வயதுக்குள் விடுக்கென்று பேசிக்கொண்டு விஷமங்கள் செய்யும் சின்ன பயல்தான் வேண்டும். அதை வாங்கு, இதை எடுத்துத்தா என்று படுத்த வேண்டும். அம்மாவிடம் வெற்றிலை சுருளை வாங்கி அப்பாவின் வாயில் போட்டு அதை கொடுக்க வேண்டும். அப்பா சாப்பிடும்போது எனக்கும் ஒரு குட்டி இலை போடு என்று கூட கூட பிடிவாதம் பிடிக்க வேண்டும். 4 பேர் பார்த்து மூக்கில் விரல் வைத்துக் கொள்ளும்படி பளீர் என்று இருக்க வேண்டும் அந்த பயல். இதெல்லாம் சரிதான், ஆனா பணம் அது இல்லைன்னா தங்கமான குணம் படைச்சவனும் மெருகில்லாம பித்தளையா மதிக்கப்படுவானே. விடியற் காலந்தான் சுதர்சனம் சற்று அயந்தான். அவன் கண் விழித்து எழுந்தபோது நன்றாக பொழுது விடிந்து விட்டது. கீழே 6வது சந்தியா அனுஷ்டானங்களை முடித்து யஜ்ஞாதிகளையும் ஒரு கை பார்த்து கொண்டிருந்தார். அவனுடைய கண்களில் முதல் முதலாக கோமலந்தான் தென்பட்டாள். பிரசவ அறைக்கு வெளியே ஒரு துணிச்சுருளை கையில் வைத்து கொண்டிருந்தாள். அதனுள்ளிருந்து புதிதாக பிறந்த பாப்பாவின் சின்னஞ்சிறு தலையும் இரு குஞ்சு கைகளும் தெரிந்தன. ஷிஷு ஷிஷோ, என்னடி குழந்தை, ஷி மாமா அந்துச்சு வராப்பார், உன் மாமா வர்றாடி என்று கொஞ்சினாள் சுதர்சனம். அருகில் வந்தவுடன் கையை தழைத்து குழந்தைய அவனுக்கு காட்டி, நன்னா பாருங்கண்ணா, அப்படியே உங்க மூஞ்சிதான் என்றாள். நன்னா அழகா இருக்கானே பயல் என்றான் சுதர்சனம். நினைச்சின்றுங்கோ என்று செல்லமாக முகத்தை ஆட்டி சுதர்சனத்தை பரிகாசம் செய்தாள் கோமலம். குழந்தைன்னா இவளுக்கு தான் எத்தனை ஆசை என்று நினைத்து கொண்டான் சுதர்சனம். அன்று பாப்பா பிறந்த சந்தோஷத்தில் கோமலம் தடபுடலாக தளிகை பண்ணிவிட்டாள். ஏலக்காயும் குங்குமப்பூவும் மணக்க முந்திரி பருப்புகள் ஏராளமாக மிதக்க திருக்கண்ணமுது செய்திருந்தாள். பாகக்காய் பிட்டளையின் ருசி அதிகமாக சூடான சாதத்தின் சுகம் அதிகமா என்று கண்டுபிடிக்கவென்றே மாப்பிள்ளை ஆதிகேசவன் இரண்டையும் அதிகமாக தீர்த்து கட்டிவிட்டான். அப்புறம் வந்த தயிர்வடையில் 9க்கு மேல் தின்ன முடியாமல் வயிறு முட்டவே திண்டாடினான். அன்று மீனாட்சி அம்மாளின் பிள்ளையும் மிக உபச்சாரங்கள் செய்து கொண்டு அங்கேயே தன் போஜனத்தை வைத்து கொண்டு, இன்னைக்குதான் முதல் தடவையா நான் வைஷ்ணவா வீட்டுல சாப்பிட்றது என்று பெருமையாக அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தான். திருக்கண்ணமுது அருந்தி கொண்டிருக்கும் சமயத்தில் தபால்காரன் ஒரு கவரை கொடுத்து விட்டு போனான். கோமலம் அதை வாங்கி ஆபீஸ் அறை மேஜையின் மீது வைத்துவிட்டு சுதர்சனத்திடம் தெரிவித்தாள். ஏது தபால், பாத்தியா என்று கேட்டான். என்னமோ இங்கிலீஷ்ல எழுதிந்தது என்றாள் கோமலம். தனக்கு இங்கிலீஷ் எழுத்து தெரியாது என்பதை 4 பேர் நடுவில் சுதர்சனம் இழுத்து போட்டு உழைப்பதில் கோபம் கூட அவளுக்கு வந்தது. சாப்பாடு பலமாக இருந்ததால் அதை தயார் செய்வதிலும் சாப்பிடுவதிலும் வழக்கத்தை விட நேரமாயிருந்தது. கடிகாரத்தை பார்த்த சுதர்சனம் திடுக்கிட்டான். 11:15 ஆகிவிட்டது. முதல் நாள் மாலை வரும்போது இன்னும் சற்று முன்னாடி வரலான்னு எண்ணியிருந்தான். இங்கேயோ இப்படி ஆயிருந்தது. ஸ்ரீனிவாசனை அனுப்பிவிட்டு மாடிக்கு ஓட்டமாக ஓடி சட்டையை மாட்டிக்கொண்டான். கோமலம் ஞாபகமாக கடிதத்தை உடைத்து காண்பித்தாள். நான் கொடுத்த பணத்துல முக்கியமா கொடுக்க வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுத்து சரியா கணக்கு எழுதிவை, மிகுதி எனக்கு வேண்டியிருக்கும் என்றான் சுதர்சனம். பிறகு கடிதத்தை வாங்கி படித்தான். அவன் முகம் ஆச்சரியத்தினால் மலர்ந்திருந்தது. துரை ராகவன் அன்கோ, சென்னை 25. மிஸ்டர் சுதர்சனம், உங்கள் மனு கிடைக்கப்பெற்றோம். தாங்கள் இன்று காலை 10 மணி முதல் 12 மணிக்குள்ளாகவோ அல்லது பிற்பகல் 2 மணிக்கு மேல் 5 மணிக்குள்ளாகவோ கீழே கையொப்பமிட்டிருப்பவரை மேற்கண்ட விலாசத்தில் நேரில் சந்தித்து உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்வதற்கான முடிவுகள் செய்து கொள்ளவும். தங்கள் TNS துரைராகவன், மேனேஜிங் டைரக்டர். பரபரப்புடன் கடிதத்தை மடித்து பையில் வைத்து கொண்டு கோமலத்தை நிமிர்ந்து பார்த்தான். நல்ல சமாச்சாரம் தானே என்று கேட்டாள். ரொம்ப நல்ல சமாச்சாரம் தான் கோமலி, இன்னும் 50 ரூபாய் அதிக சம்பளத்துல வேற வேலை ஒன்னு எனக்கு கிடைக்கும் போல இருக்கு என்றான். வேற வேலையா? அத்தனை உற்சாகத்தை அவள் முகத்தில் ஏனோ காணும். பார்வதியையும் முதலியாரையும் நேரில் பார்த்த பிறகு வேறு இடத்திற்கு போவதற்கு அவளுக்கு ஒரு கால் பிடிக்கவில்லையோ? ஆமா, நமக்கு எந்த இடமானா என்ன கோமலி, வேலை செய்யறோம், கூலி கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷப்பட்டெல்லாம் வேலை செய்யறதில்ல. நமக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அங்கிருந்து விலகிக்கிறோம். அப்படியா, உனக்கு இதெல்லாம் தெரியாது, பேசாம இரு என்று சுதர்சனம் இறங்கி போனான். அப்படி சொன்னானே ஒழிய ஒரு விதமான குழப்பம் அவனுக்குள் உதயமாகிவிட்டது. கங்காதரத்தை நினைக்கும் போதெல்லாம் போய்விடுவதே உத்தமம் என்று பட்டது. முதலியாரை நினைக்கும் போதெல்லாம் என்ன கஷ்டமானாலும் அவருக்கு உழைப்பது ஒரு மகத்தான பெருமை, ஒரு புண்ணியம். இன்னைக்கு இல்லாட்டாலும் அதுக்கு நிச்சயமா ஒரு நாள் பலன் உண்டு என்று திடமானதொரு நம்பிக்கையும் பிறந்தது. ஆபீஸில் அவன் நுழைந்த போது கங்காதரத்தின் குரல் அகங்காரத்துடன் ஒலித்து கொண்டிருந்தது.
எல்லாருக்கும் இருந்த குறை கங்காதரம் பிள்ளைக்கும் இருந்தது. அதாவது தன் யோகியதையை அறிந்து முதலாளி சம்பளம் கொடுக்கவில்லை என்பதுதான் அந்த குறை. ஆகவே சில சமயங்களில் தம்மிடம் வேலை செய்பவர்களிடம் முதல்ல எனக்கு ஏதாவது வாங்கிட்டு பிற்பாடு உங்களையும் கவனிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். இதற்கு முன்னால் அவருக்கு 2-3 முறை தேக அசௌக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போது போல் இவ்வளவு தொடர்ந்து உபத்திரவுப்படுத்தவில்லை. அவருடைய குமாஸ்தாக்களும் அந்தந்த காலங்களில் அவரிடம் முழு நம்பிக்கை வைத்து சாதுவாக இருந்தார்கள். இப்போது காலம் கெட்டு போய்விட்டது, உடம்பும் கெட்டு போய்விட்டது. அவர் பேச்சுக்கு மதிப்பில்லை. டாக்டர்களின் மருந்துகளும் முன்போல் பலிப்பது இல்லை அவருக்கு. அன்று காலை ஸ்பெஷலிஸ்ட் லெப்டினன்ட் கர்னல் சதாசிவம் அவரை பரிசோதனை செய்து, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க சார், நீங்க 15 நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும், எடை குறைஞ்சின்னு வருது, நுரையீரல் கிளீனா இல்ல, கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்கு என்றார். நான் 3 மணிக்கு மேல ஆபீஸ்ல உட்கார்றதில்லை என்றார் அவர். அது கூட வேணாங்கிறனா, நீங்க பேசாம 15 நாள் லீவ் போட்டு சமாளிக்க முடியாதா? முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் குற்றமுள்ள நெஞ்சாகையால் பிறரால் தமக்கு என்ன ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று ஒரு அச்சம் சதா அரித்து கொண்டே இருந்தது. சரி, கொஞ்ச நாள் வர 1 மணிக்கு மேல ஆபீஸ்ல உட்கார்றதில்ல என்றார் விட்டு கொடுத்து. என்ன கேட்டா அது கூட வேணாம் தான் சொல்லுவேன் என்று முடிவாக கூறினார் ஸ்பெஷலிஸ்ட். கங்காதரம் பிள்ளை ஆபீஸுக்கு வந்து விட்டார். வரும்போது கொஞ்சம் ஜுரம் இருந்தது. கை கால்கள் ஒரு நிதானம் இல்லாமல் பரபரவென்றிருந்தன. சுதர்சனத்தை ஒரு மிரட்டு மிரட்டி தமது வேலையை 1 மணிக்குள் முடித்து கொள்ள வழி செய்து கொண்டு திரும்பிவிட விரும்பினார். அன்று என்றும் இல்லாத வழக்கமாக சுதர்சனம் வரவில்லை, காலையில் கூட வரவில்லை என்று ஆடிட்டர் சொன்னார். கேள்வி முறையே கிடையாதா? நினைச்சவன் நினைச்சபடி செய்யறதா? நாம சொல்ல போனா பொல்லாதவன் என்று கத்தினார். எங்க அவன்? அவனை வரவழைக்க முடியாது, சிச்சிச்சி என்று கூச்சல் போட்டார். இந்த சமயம் பார்த்து நுழைந்த சுதர்சனம் சற்று திடுக்கிட்டுத்தான் போனான். ஆனால் வெளிப்பட பயத்தை காட்டிக்கொள்ளாமலே இடத்தில் போய் உட்கார்ந்து கங்காதரம் பிள்ளையை பார்த்தான். என்னையா, ஏன் இத்தனை லேட்டு என்று வெடுக்கென்று கேட்டு அவனை எரிக்கிறார் போல் பார்த்தார் பிள்ளை. சுதர்சனம் பதில் சொல்லும் முன், உங்களுக்கெல்லாம் ரொம்ப இடம் கொடுத்து போயிட்டு இல்ல, ஒட்ட நெருக்கிடுவேன். ஆபீஸ் 8:30 ஆரம்பமானு தெரியுமா இல்லையா உனக்கு? எப்ப வர்ற என்று இறைந்தார். சுதர்சனம் சட்டைப்பையில் இருந்த கடிதம்தான் இந்த துணிச்சலை அவனுக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் தெரியறதை விட எனக்கு தெரியும், ஆனா 8:30 ஆபீஸ் முடியறது என்பதுதான் ரொம்ப பேருக்கு இங்க தெரியுது சார் என்று சொல்லி டிராயரில் கையொப்பத்திற்காக வைத்திருந்த சில காகிதங்களை அவர் மேஜையின் மேல் வைத்துவிட்டு இடத்துக்கு வந்து விட்டான். கங்காதரத்தின் முகம் குபுகுபு என்று சிவந்ததை அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. நெல்லுப்பா, என்னையா சொல்ற நீ என்று கர்ஜித்தார் பிள்ளை. என்ன சொல்றேன், தினம் காலையில 6 மணிக்கும் 7 மணிக்கும் வரேன், நைட்டு 10 மணிக்கும் 11 மணிக்கும் திரும்பி போறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னை பார்த்து ஆபீஸ் 8:30 ஆரம்பிக்குதுன்னு நீங்க கேட்கலாமா சார்? பெரிய வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன் என்று சீறினார் பிள்ளை. பெரிய வேலையோ சின்ன வேலையோ கொடுத்ததை ஒழுங்கா செஞ்சிடுறேன், எதுக்காக என்னை நீங்க விரட்டுறது என்றான். ஆபீஸில் அந்த டிபார்ட்மெண்ட் சிப்பந்திகள், இத்தனை விபரீதம், நம்மளையும் சேர்த்து இழுக்காம இருக்கணுமே, இவங்க சண்டை பலக்கும் போல இருக்கே என்று பயந்து கொண்டு பார்த்தார்கள். ஆடிட்டர்கள், பெரிய மனிதர் வீட்டு பிள்ளைகள், இதே போல எத்தனையோ ஆபீஸ்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். அவற்றின் லாப நஷ்டங்களை அவர்களை பாதிக்காது. ஆகவே வேலை நடுவில் இது ஒரு தமாஷ் என்று கவனித்து ரசிக்கவும் தொடங்கினார்கள். என்றார் கங்காதரம் பிள்ளை. அவ்வளவு வந்துடுச்சா உனக்கு? அவ்வளவுக்கு வந்துடுச்சான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கிட்டுங்க சார். எனக்கு என்ன, நீங்க தான் வெட்டிடுவேன் நறுக்கிடுவேன்னு பயங்காட்டுறீங்க. இப்படி பயந்துட்டு எத்தனை நாள் நான் ஒரு உத்தியோகம் பார்க்க முடியும்? தேவலையே, ஆபீஸே உனக்கு லட்சியம் இல்லை போல பேசுற. பின்னென்ன, நீங்க என்னமோ 2 வார்த்தைங்க முதலியார்கிட்ட சொல்லி என்னை தீத்துள்ளான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முதலியாரா எனக்கு வேலை கொடுத்துருக்கார், என்னை படைச்சவர் முதலியார் மூலம் எனக்கு வயிற்று குழப்பம் நடத்துறான். முதலியார்கிட்ட நீங்க கோல் சொல்லலாம், அவரும் ஒரு கால் உன் பேச்சை கேட்கலாம். அப்போ என்னை படைச்சவன் எனக்கு வேற வழி காட்டாமலா போக மாட்டான். பெரிய வேதாந்தம் பேசுறியே, சை உட்கார் என்றார் பிள்ளை. நீங்க உட்கார சொல்லி நான் உட்கார்ந்து, நீங்க எந்திரிக்க சொல்லி எந்திரிக்க. நீங்க என்ன ட்ரில் மாஸ்டரா? நான் பள்ளிக்கூடத்து பையனா? என் வேலையில தப்பு இருந்தா பேசுங்க. ஓம் வேலை மண்ணாங்கட்டி வேலை, இதை யாவும் செய்ய மாட்டான், பேசுறான் அப்படின்னு சொல்லி இடது கையால் சுதர்சனம் கொண்டு வந்த காகிதங்களை விசிறி தள்ளினார். அது அறையின் 4 பக்கமும் பறந்து சிதறியது. இப்போது சுதர்சனத்துக்கு உண்மையிலேயே கோபம் வந்துவிட்டது. தன்னை அனாவசியமாக வேண்டுமென்றே அவமானப்படுத்துகிறார் என்று தெரிந்து கொண்டான். இவரை போன்ற ஒரு மனுஷரிடம் பணிந்து போவதால் நன்மை ஏதும் இல்லை, வந்தது வரட்டும் என்று ஒரு வாங்கு வாங்கிவிட்டால்தான் ஒரு நியாயம் பிறக்கும் என்று உள்ளுணர்வு கூறியது. உயர்ந்தால் வேலை போகும், சட்டப்பையில வேறொரு வேலை இருக்கு, விடாத வெளு என்று தூண்டியது சுயகௌரவம். சுதர்சனம் தன் சகோபாடிகளை பார்த்தான். சுந்தரராமன் உதட்டை கடித்து கண்ணை சிமிட்டி விடாதே என்று ஜாடை செய்தான். டைப்பிஸ்ட் 2 கண்களையும் மூடிக்கொண்டு நடுநிலைமை வகித்தான். ஐயாசாமி உற்சாகமாக முஷ்டியால் மேஜையை குத்தி காண்பித்தான். கிருஷ்ணமூர்த்தியின் முகத்திலோ, மாட்டிக்கிட்டியா, வேண்டவனுக்கு எப்படி வரும்னு எனக்கு அப்பவே தெரியும் என்ற பாவமே மிகுந்து காணப்பட்டது. போர் முனையில் சற்று நேரம் நிசப்தம் நிலவியது. சுதர்சனம் மணியை அடித்து அதை கலைத்தான். ஆபீஸ் பையன் வந்ததும் இதெல்லாம் பொறுக்கியெடு என்றான். அவன் பொறுக்கி கங்காதரம் மேஜையில் வைக்க போன போது, இங்கே வை என்று தன் மீஜையை காண்பித்தான் சுதர்சனம்.
என்னை ஆரம்பிச்சிட்டு இருக்க என்றார் கங்காதரம். வெறுப்பின் உச்ச நிலையில் துணித்தது அவர் குரல். அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை சுதர்சனம். பிள்ளை எழுந்து நின்று, ஓய் நீ வெளியே போ, போயிடு என்றார் கைகளை அகங்காரமாக வீசி. நான் போக முடியாது சார் என்றான் சுதர்சனம் கண்டிப்புடன். ஏன் முடியாது? இந்த ஆபீஸ்ல ரெண்டு பேருக்கும் இடம் இல்லை. ஒன்னு நீ ஒழியணும், இல்லைன்னா நான் ஒழியணும். நீ போக போறியா இல்லையா என்று மேலும் கர்ஜித்தார். அது நீங்க சொன்னா நடக்காது, எஜமானர் வந்து சொல்லணும். கெட் அவுட் ஐசே என்றார் குரலை மிகவும் உயர்த்தி. அதில் அவன் மிரண்டு ஓடிவிடுவான் என்று அவர் நிச்சயமாக நம்பினார். ஆனால் அந்த அறையில் இருந்த அத்தனை பேரும் மிரண்டு போகும்படியான அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் ஒன்று அப்போது நடந்துவிட்டது. ஸ்வார் என்று அறைக்கதவு திறந்து கொண்டது. எஜமானர் உள்ளே பிரவேசித்து விட்டார். அத்தனை பேர் இருதயத்திலும் ஒரு திகில் உணர்ச்சி பிறந்தது. இனி என்ன நடக்கும் என்று யாராலும் யூகித்து சொல்ல முடியவில்லை. அவர் யார் கட்சி பேசுவார், இரு கட்சிகளில் எதில் நியாயம் என்று விசாரிப்பாரா, பெரிய உத்தியோகஸ்தருக்கு ஜாதகம் செய்வாரா, சிறிய உத்தியோகஸ்தனை தண்டிப்பாரா என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. கங்காதரத்திற்கு உள்ளூர குளிர் பிறந்து விட்டது. அன்று அவர் தொடுத்த போர் அக்கிரமமானது என்பதை அவருடைய ஹிருதயம் அடிக்கடி எடுத்து காட்டி கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஆத்திரம் மிதமிஞ்சி போனதில் எதிராளிக்கும் மரியாதை காட்டாமல் தமது மரியாதையும் கெடுத்து கொண்டு விட்டார். ஓரளவு சென்ற பின் பின்வாங்குவது கேவலம் என்று அதள பாதாளத்தில் இறங்கிவிட்டார். முதலியாரை கண்டதும் சட்டென்று தமது நிலையை சமாளித்துக் கொள்ள விரும்பி, இந்த டிபார்ட்மெண்ட்ல மரியாதைங்கிறதே போயிட்டு, இந்த மனுஷன் கெடுக்கிறான், ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் செய்ய விட்டுகிற இல்லை, அறநாழியா என்னோட வாக்குவாதம் செய்யறான், இவங்களையெல்லாம் கேட்டு பாருங்க என்றார். சற்று நேரம் முதலியார் நின்று விட்டார். பிறகு, அப்படியா சுதர்சனமா, நான் நினைக்கவே இல்லையே என்றார் சாந்தமாக. கங்காதரத்தின் வார்த்தையில் தமக்கு நம்பிக்கை விழவில்லை என்று அதில் கொஞ்சம் அவர் காட்டிக்கொள்வது போல் இருந்தது. அந்த மாதிரி நிலைமையில நான் இவங்களோட வேலை செய்யறது முடியாம இருக்கு, நீங்க பார்த்து ஒரு வழி செஞ்சாலொழிய இவன் அடங்க மாட்டான் என்றார் கங்காதரம் தொடர்ந்து. முதலியாரை கண்டதும் சுதர்சனத்துக்கு ஏனோ வாயடைத்து போயிற்று. அவரிடம் என்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று விரும்பினான். நான் நிரபராதி, இவங்க சொல்றது பொய், அக்கிரமோ, ஒரு வார்த்தை கூட நம்பாதீங்க என்று கதறி அழணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ஒரு பேச்சும் எழும்பு மறுத்துட்டு. என்ன சுதர்சனம் இது, என்ன நான் கேட்கறது என்றார் முதலியார் புருவத்தை நெறித்து சிறிது கடுமையாக. அவர் கிடக்கிறார் சார், என்னை கண்டாலே அவருக்கு பிடிக்கல, அதனால இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்றார் என்றான் அவன். நீ பேசுறது நல்லா இல்லையே, மேலதிகாரின்ற மரியாதை வேண்டாமோ? இப்பதானே உனக்கு 75 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன், நீ புத்திசாலின்னு நினைச்சனே, மரியாதை கொடுக்கறத நீங்க விசாரிச்சு பார்க்கணும் என்று பிள்ளை சொல்லி குதிரை மாறி கனைத்தார். நீர் சற்றும் பேசாம இருங்க நீங்க சுதர்சனம், நீ இவற்ற மரியாதை குறைவா பேசினது உண்டா என்று கேட்டார் முதலியார். முன்னாடி பேசினது அவர் தானே, ஏன் கேள்வி நீ மரியாதை பிசகி பேசினியா, அதுக்கு பதில் சொல். மரியாதைன்னா இந்த சந்தர்ப்பத்துல என்னன்னு தெரிஞ்சாதான் சார் நான் பதில் சொல்ல முடியும். சுதர்சனம், எனக்கு பிடிக்கல உன் நடத்த, என்கிட்டே இப்படி பேசுறியே, ரொம்ப முத்திட்டான் சார் என்றார் கங்காதரம் முதலியாரின் கோபத்துக்கு தூபம் போடுகிற மாதிரி. ஐயோ, என் பேச்ச தவறா அர்த்தம் பண்ணிக்கிறீங்களே என்று அலறியது சுதர்சனத்தின் நெஞ்சம். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு முதலியார், உன நான் ஆபீஸ்ல இருந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்கேன், மேலதிகாரிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டதுக்காக. மறுபடி இது மாதிரி என் காதல விழுந்தா நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன், அப்புறம் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இருக்காது என்றார் சுதர்சனத்திடம். கோயில்களில் இருக்கும் துவாரபாலர்களை போன்ற ஆகிருதியுள்ள ஒரு ஆள் பெரிய சவுக்கை எடுத்து வந்து முழு பலம் கொண்டு அவனை அடித்து அது ஏக காலத்தில் உடம்பின் பல பாகங்களிலும் பட்டு சுளீர் என்று உரைத்தால் எப்பேற்பட்ட உணர்ச்சி ஏற்படுமோ அதை நிகர்த்த அனுபவம்தான் முதலியாரின் அந்த பேச்சிலே சுதர்சனத்துக்கு உண்டாயிற்று. நான் சொல்ல வேண்டியதை நீங்க கேட்கவே இல்லையே சார் என்று சுதர்சனம் மன்னாடி கேட்டான். அதெல்லாம் என்கிட்ட இப்போ ஒன்றும் பேசாத. தன்னை அறியாமல் அவன் உட்கார்ந்து கொண்டான். அவமானத்தினாலும் அநீதி செய்யப்பட்டோம் என்ற உணர்ச்சியாலும் குபீர் என்று ரத்தம் அவன் முகத்திற்கு பாய்ந்தது. அடி உதட்டை கடித்து கொண்டான். மறுபடி நிமிர்ந்து பார்த்தபோது எஜமானர் போயிருந்தார். கங்காதரம் தலையில் கை வைத்து கொண்டு இடத்தில் உட்கார்ந்திருந்தார். இதர குமாஸ்தாக்களும் ஆடிட்டர்களும் அசாதாரண மௌனத்துடன் தங்கள் வேலையில் குனிந்த தலையுடன் கவனமாக இருந்தார்கள். பேனாவை மூடி பையில் வைத்து கொண்டான் சுதர்சனம். மறுபடி அன்று வந்திருந்த கடிதத்தை எடுத்து படித்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தான். 2 மணி. தன் மேஜையை சாத்தி பூட்டி சாவியை கங்காதரத்தின் முன்னால் விசிறிவிட்டு விடுவிடுவிடென்று வெளியே சென்றான்.